அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்மெல்லாம் அதிகமாக இணையதளங்களில் செய்தியில் கேட்டுட்ருக்க ஒரு நியூஸ் தான், அதாவது இந்த பிஎஸ்பிபி அப்படிங்கிற இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு கேவலமான சம்பவத்தை நம்மெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இந்த சம்பவம் எப்படி வெளிவந்துச்சு, அதே மாதிரி இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத இந்த நம்ம வீடியோவில் முழுசாக இறுதி வரைக்கும் இருந்து கேளுங்க. முக்கியமாக இதனுடைய தீர்வை பற்றி தான் நம்ம அதிகமாக பேச போகிறோம். அதனால் அதை தீர்வை தெரிஞ்சு அதை அமல் செய்யக்கூடிய நசீப இறைவன் நமக்கு தரணும். இப்போ ஆரம்பமாக பார்த்தோம்னா, இந்த பிஎஸ்பிபி அதாவது பத்மசாஸ்திரி அப்படிங்கிற இந்த பள்ளிக்கூடம், இதனுடைய இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ராஜகோபாலன் அப்படிங்கிற ஒரு சாரு, இவர் காமர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான். இப்படி பெண்கள்கிட்ட ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஆபாசமான முறையில் நடந்திருக்காரு. சமீபமாக நடந்த ஆன்லைன் கிளாஸில் கூட என்ன பண்ணிட்டாருனா, குளிச்சுட்டு இருக்க அந்த துண்டை கண்டிகிட்டே வந்து உட்காந்துட்டாராம். அதே மாதிரி பிள்ளைகள்கிட்ட வந்து வெப்சைட்டில், அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து தனிப்பட்ட முறையில் தேவையில்லாத ஆபாசமான லிங்க்குகள் அனுப்புறது, படத்துக்குவான்னு கூப்பிடுறது இப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு கேவலமான செயலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கிர்பைபாலி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் 50,000 மேலே ஃபாலோ உள்ள ஒரு பெண்மணி அப்படிங்கிற அந்த பெண்மணி வந்து இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 50,000 ஃபாலோவர் உள்ள ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி வந்து அந்த ஸ்கூலில் முடித்த ஒரு அலுமினி, ஸ்கூலில் படிக்கல, ஸ்கூலில் படித்து முடித்த பெண்மணி. கிட்டத்தட்ட 40,000 மேலே ஃபாலோவர் உள்ள இந்த பெண்மணிக்கு அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு புள்ள வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புது இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி இந்த சார் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு, உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, நீளுங்க எனக்குல இந்த மாதிரி நடக்கலை, நான் வேற யார்ட்டையும் விசாரிக்கிறேன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி நடந்துச்சா நடந்துச்சான்னு கேட்கும்போது, அப்போ தான் தெரியுது இது ஒரு பேர் ரெண்டு பேருக்கு நடந்ததில்லை, பல நூறு பெண்களுக்கு நடந்த ஒரு அநீதின்னு தெரிஞ்சு, அப்புறம் அந்த புள்ள எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரே ட்ரெயின் விட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய பூதாகரம் ஆகி இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி புழல் ஜெயிலில் வச்சு விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் தான் அவர் தெரியுது இது வந்து, அவர் எல்லா விசாரணையெல்லாம் பயங்கரமாக முடிஞ்சக்கப்புறம் அப்புறம் சொல்கிறாரு, இது நான் மட்டும் பண்ணலைங்க, என் கூட சேர்ந்து ஒரு 4-5 பேர் பண்ணாங்கன்னு சொல்லி மற்ற ஆசிரியர்கள் இதுக்கு உறுதுணையாக இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களையும் கூட கை காட்டியிருக்காரு. இப்போ இப்படி இருக்கும்போது முன்னாடியே அந்த பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிர்வாகத்திட்ட போய் நாங்கள் சொன்னோம் இந்த இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி, அவங்க இதை பற்றி எந்த விதமான விஷயமே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ போய் நிர்வாகத்தை கேட்டால், இப்படி விஷயம் நடந்ததே எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி கொந்தளிக்கிற மாதிரி விஷயங்களும் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலை பற்றி ஒரு விஷயம், இந்த ஸ்கூலுடைய ஆடு வந்து யூடியூப்லலாம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி கூட போய் பாருங்களேன். பி அதாவது இது வீடியோவிலே காட்டலாம் தான் பார்த்தேன், எதுக்கு தேவையில்லாமல் விட்டுட்டேன். ஆனால் பிஎஸ்பிபி ஆட் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஒரு இந்த ஓராவது நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த ஒரு மார்க்கெட்டிங் மைண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஏதாவது ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த ஸ்கூலை வந்து விளம்பர மக்கள் எல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறதுக்கு எப்படி விளம்பரம் பண்ணுவாங்க? ஒன்று, எங்கள் ஸ்கூலில் வந்து மிகப்பெரிய பில்டிங் இருக்குது, மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஏசி இருக்குது, பிளே கிரவுண்ட் இருக்குது, சூப்பரான முறையில் கல்வி சொல்லித்தரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுடைய விளம்பரமே எப்படின்னா, ஒரு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க, மாப்பிள்ளை உட்காந்துருக்குறாங்க, இது டீ கொடுக்க போகுது, டீ கொடுத்துட்றாரு, மாப்பிள்ளை வந்து எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குது அடுத்த முகூர்த்தத்துலேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. உடனே பொண்ணுகிட்ட வந்து கேட்குறாங்க, என்னாச்சு உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல அப்படிங்கிறதும், அந்த பொண்ணு அப்படியே அமைதியாக இருக்குது, பின்னாடி ஒரே பேக்ரவுண்டில் டிடுன்னு ஒரு மியூசிக்கு, அந்த பிள்ளை வந்து அப்படியே நின்றுட்டு இருக்குது. அந்த அம்மா வந்து ஒரே கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாப்பிள்ளை பற்றி உனக்கு தெரியாதா, ஐஐடியில் படிச்சிருக்காரு, மாதம் 4 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, அமெரிக்காவுக்கு 4 ட்ரிப்பு வேறு போகலாமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அந்த மாப்பிள்ளையுடைய சிறப்புகள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு அப்படியே நின்றுக்கிட்டு, மாப்பிள்ளைட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லுது. உடனே ஒரு அப்படியே ஒரு மியூசிக்கு, அந்த புள்ள அப்படியே வந்து, நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்க அப்படின்னு கேட்குது. உடனே நான் பிஎஸ்பிபியில் தான் படித்தேன் அப்படின்னதும், அப்படியா, 15-ஆம் தேதி அடுத்த மூணு வருது காலண்டரில் பார்த்தேன், வச்சுக்கலாமா அப்படிங்குது. இதெல்லாம் ஒரு ஆடு, அதாவது அவர் அந்த ஸ்கூலில் படித்தார் அப்படிங்கிறனால அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்படி தான் ஒரு ஸ்கூலுடைய ஆடே அவங்க அமைச்சிருக்காங்கன்னா, அவங்க எவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டிங் யுத்தி இருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னும் அந்த ஸ்கூலை பற்றி ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாங்க. ஏஆர் ரஹ்மானே அங்கே போய் படிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது 11th படிக்கும்போது அவங்க அத்தா ஒஃபாத் ஆயிடுறாங்க, அத்தா இறந்துடுறாங்க. உடனே போயிட்டு அந்த ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட முடியல, அவங்க அம்மா கெஞ்சுறாங்க, அடுத்த மாதம் இது பார்த்து கட்டிக்கலாம்னதும், அதெல்லாம் முடியாது, உங்கள் பையன் தான் மியூசிக் தேட்டரில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காருல, கோடம்பாக்கம்ல போய் தப தபான் மியூசிக் போட சொல்லுங்கள், 4 பேர் காசைப்படுவாங்க, அதை வச்சு பிச்சை எடுத்தால் பொழைச்சிக்கங்கன்னு சொல்லி கேவலப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. பொருளாதாரம் வலுவிக்க மட்டும் இல்லை, அங்கே படிக்கணும்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சியில் இருக்கிறவங்களை கேவலப்படுத்துகிற ஒரு விஷயமா, இப்போ நேற்றுக்கு இல்லை ஒரு 10 ஆண்டு
இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னும் பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. நிறைய ஒரு மாணவர் கூட நீச்சல் குளத்திலிருந்து இறந்ததாகவும் அதை வந்து பெரிய லெவலில் இஷ்யூவாக்க மூடி மறைச்சதாகவும் வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த விஷயம் பூதாகரமாக வெடித்ததுக்கப்புறமா இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம்னா நிறைய பெண்மணிகள் அவங்களுடைய விஷயங்களை போடுறாங்க. இந்த மாதிரி என் ஸ்கூலில் இந்த மாதிரி இப்படி ஒரு சார் பண்ணார், எந்த ஸ்கூலில் என்ன இப்படி ஒருத்தர் பண்ணாருன்னு சொல்லி ஏகப்பட்ட போஸ்ட் வருது. அந்த ஸ்கூலில் முடித்தவங்களும் இந்த மாதிரி என்ன இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு சொல்லி ஏகப்பட்ட கேஸ் வருது. இப்படி பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுன்னா, அப்போ எல்லா ஸ்கூல்லையும் வந்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்காங்கிறது இப்போ தான் நமக்கே தெரியுது. இப்போ இவ்வளவு நாளாக வந்து அது யாருமே வெளியே சொல்ல, இன்றைக்கி வெளியே சொன்னதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் அதை வெளியே சொல்கிறாங்கும் போது நம்ம ரொம்பவே வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், நம்ம ஏகப்பட்ட விஷயம் பார்க்குறோம், கேள்விப்படுறோம். அந்த மாதிரி நிர்பயாவுடைய டெல்லி விஷயம் கேள்விப்பட்டோம், அதுக்கப்புறம் ஆசிஃபாவுடைய விஷயம், அதுக்கடுத்து ஏகப்பட்ட இந்த மாதிரி பெண்களுக்காக நடக்கிற இந்த பாலிய குற்றச்சாட்டுகள் ஒன்று ரெண்டு இல்லை, ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான தீர்வு என்னன்னு சொன்னால், அப்படி அந்த பிரச்சனை நடந்தப்போ அப்படி சேவ் ஆசிஃபா அப்படின்னு சொல்லி, சேவ் நிர்பயா அப்படின்னு சொல்லி, ஜஸ்டிஸ் அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமான போராட்டம், அவர் முடிஞ்சவரை வந்து தேவைப்பட்ட ஒரு சிறை தண்டனை, அதுக்கு மேலே ஒரு சில இடத்துல தூக்கு தண்டனை போட்டு அதோடு முடிஞ்சதாக போயிடும். அடுத்தடுத்த குற்றங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கான தெளிவான தீர்வு என்ன அப்படின்னா, நம்ம தெளிவாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த நேரத்தில் தாய்மார்கள் பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னன்னு சொன்னால், தங்களுடைய பெண்களுக்கு வந்து நல்ல கல்வியை கொடுக்குறோன்னு சொல்லி ஒழுக்கத்தை விட்டுறாங்க. இதான் ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு மைனஸ். அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாம் சொல்கிறத வந்து அப்படியே ஆஹா இது வந்து என்னப்பா இஸ்லாம் இப்படி சொல்லுது, அதாவது பெண்கள் வந்து அத்தாட்டையும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு மகரமான ஆண்களை தவிர மற்ற யார்ட்டையுமே பேசக்கூடாது, யார்ட்டையுமே எதுக்குமே பேசக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்கிறது வந்து ஏதோ அவங்கள போட்டு அடக்கிறது இல்லை, அடக்குமுறையில் அது ஒரு பாதுகாப்பு. ரசூலுல்லா பெண்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, அவங்க கண்ணாடிங்கிறாங்க, அது கிளாஸ், அந்த கிளாஸ் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, கீழே போட்டு உடச்சிடாதீங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கல்வியை நல்ல கல்வியை கொடுக்குறோன்னு சொல்லி கோ எஜுகேஷன், அதாவது ஒரு கல்விக்காக கூட அந்நியானோட தொடர்பில் வைக்கக்கூடாது. எதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் நல்ல கல்விகள் கிடைக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி எத்தனையோ இஸ்லாமியர்கள் அது மட்டும் இல்லாமல் கொண்டு போய் கோ எஜுகேஷனில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது ரொம்பவே கவலைக்குரிய விஷயம். இந்த மாதிரி தவறுகள் நடந்து மறைக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு தெரியாதது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாமல் இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப அசிங்கம். அதனால் உங்களுடைய பெண்களை பாதுகாப்பான முறையில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எது எடுத்தாலும் இந்த ஏகப்பட்ட இந்த ஒரு அரசியல்வாதிகள் ஏகப்பட்ட சட்டங்கள் போடுறாங்க, அது பண்ணலாம் இது பண்ணலாம், பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு அப்படி இப்படின்னு போட்டுமே இன்றைக்கு வரைக்குமே குற்றங்கள் குறைஞ்சபாடு இல்லையே. இப்போ குற்றங்கள் குறைவுக்கு ஒரே தீர்வு இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம் சொல்லுகிற அந்த பெண்கள் அவங்கள அவங்களே பாதுகாத்து கொள்கிற எந்த அந்நியான்ட்டு எதுக்காகவும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறது, அதே மாதிரி அழகான முறையில் ஹிஜாப் அணிகிறது, இதுதான் அவங்களுக்கு சேஃப்டியை தவிர. இதை தாண்டி இது இறைவனே இந்த பெண்ணை படைச்சது அல்லாஹ் தான், இறைவன் தான், அந்த இறைவனே அவங்களுக்கான செக்யூரி இந்த பெண்மணிகளை படைச்சான், அந்த படைச்சவனே அவங்களுக்கான சேஃப்டி என்ன செக்யூரிட்டி என்னங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தான். அதை ஜஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். இன்னைக்கு எத்தனையும் தாய்மார்கள் தந்தைமார்கள் புள்ள எங்கேயோ நல்லா படிக்கணுமே, நல்ல ஸ்கூலில் படித்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோ எஜுகேஷன்லேயும் எத்தனையோ சார்கள் வந்து பாடம் நடத்துகிற பிள்ளைய த வயசுக்கு வந்த பிள்ளைய அனுப்புகிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஒரு அருவருக்கத்தக்க விஷயம். காலேஜுக்காக பெண்களை வந்து வெளியே அனுப்புறதும் வெளியூருக்கு அனுப்புறதுங்கிறது வந்து அது வந்து கல்வி கடந்து, அதாவது ஒழுக்கத்தை தாண்டி அந்த கல்விங்கிறது தேவையே இல்லையே. இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் நடந்து கல்வி வாங்குறதுங்கிறது அதுக்கு ஒரு அது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம். அதனால் ரொம்ப கவனிப்பாக இருக்கணும். இஸ்லாம் சொல்லுகிற இந்த ஹிஜாபு முறையும் மகரமான ஆண்களை தவிர வேறு எந்த ஆண்டையும் பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பே. அதுதான் தேவைப்பட்ட ஒரு நல்ல வெறும் லேடிஸ் மட்டுமே இருக்கிற பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் சேருங்க. இன்னும் நிறைய ஸ்கூல்களில் வந்து என்னென்னு சொன்னால், யூனிஃபார்மே 11th to 12th வந்து முட்டிக்கு மேலே இருக்கிற மாதிரியான ஆடை தான் ஸ்கூலில் யூனிஃபார்மே. அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த ஸ்கூலில் நம்ம இஸ்லாமியர்கள் பெண்மணிகள் படிக்கிறாங்கிறது அதை விட ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதனால் தயவு செஞ்சு உங்கள் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் பிரச்சனை நான் வருமுன் காப்போம்னு சொல்கிறாங்க, வந்ததுக்கப்புறம் உட்காந்து கவலைப்பட்டு கை சேதப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் அதனுடைய ஹிஜாபை பேணுதலும் மகரமான ஆண்கள் இடத்துல ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா இது இஸ்லாம் கடந்து
முன்னாள் வாழ்ந்த தமிழர்களிடத்தில் இந்த பண்பாடு இருந்திருக்குது. ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் எந்த சூழ்நிலையும் யாரோ இப்போ ஆண்பளை வந்தால் பார்க்க விடாம தான் வளர்த்திருக்காங்க. இது முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போனால் இந்த தமிழ்நாட்டில் ஹிந்து கிறிஸ்டின் அப்படிங்கிற அடிப்படையை விட்டு தமிழ்நாடு தமிழர்களுடைய கலாச்சாரமே இந்த மகரம் அப்படிங்கிறது இருந்திருக்குது. தேவையில்லாத ஆண்கள்கிட்ட போய் உரையாடுறதோ பேசுறதோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப அவங்கள பாதுகாத்து வளர்த்துருக்காங்க. ஒரு கண்ணாடின்னு ரசூலா சொன்ன மாதிரி அது உங்களை ஒரு கண்ணாடி மாதிரி பார்த்து பாதுகாத்து வளர்த்து அதுக்கப்புறம் திருமணம் முடித்து கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்க தாய்மார்களும் தந்தைமார்களும் தான் இந்த விஷயத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி செய்திகளை கேட்டது வந்து நீங்கள் தான் பதறி போய் உங்களுடைய பெண் பிள்ளைகளை இந்த மாதிரி கோ எஜுகேஷன்லேயோ இருதரப்பு ஆண் பெண் ரெண்டு பேருமே படிக்கிற இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை நீக்கி நல்லதாக வெறும் பெண்கள் மட்டும் இருக்கிற நல்ல ஒழுக்கம் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடங்களில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்துக்கங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை கேவலமான விஷயங்கள்லேருந்து பாதுகாத்துக்கூடிய ஒரு கேடயம் இறைவன் சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான செக்யூரிட்டி. அதுதான் இது வந்து இறைவன் தான் வந்து படைச்சதே, பெண்களை படைச்சது இறைவன் தான், ஆண் பெண் எல்லாத்தையும் படைச்சது இறைவன் தான். அந்த பெண்களுக்கான செக்யூரிட்டி அவனே சொல்லி கொடுத்துட்டான், ரசூலாவும் அழகாக வழிகாட்டி கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். இன்றைக்கி கல்விக்காகனு சொல்லி ஒரு அந்நிய ஆணோடு தொடர்பு வைக்கிறதோ அவர் ஸ்பெஷல் டியூஷனு அந்த சார்ட்ட போனா வந்து சூப்பரா மேக்ஸ் சொல்லி தருவாருங்கிறதுக்காக உங்களுடைய வயதுக்கு வந்த பெண்ணை அவரோடு கல்விக்காக நீங்க அனுப்புறதுங்கிறது அது ஒரு கேவலமான விஷயம். அதை என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல. தயவு செஞ்சு அதனால எந்த ஒரு பெற்றோர்களும் உங்களுடைய கல்விக்காக ஆணோடு தொடர்பு வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டாம். அதான் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேஃப்டி. எந்த ஒரு சூழ்நிலையும் கல்விக்காக இருக்கட்டும் மருத்துவத்துக்காக இருக்கட்டும் அந்நிய ஆணோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பெண்களுக்காக இருக்கு. அதுவும் இன்னைக்கு மொபைல் வந்த நேரத்தில் என்னென்ன நடக்குதுங்கிறத கண்காணித்து ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்துறதுங்கிறது அந்தக்குள்ள பெற்றோர்களின் மிகப்பெரிய ஒரு போராட்டமும் கடமையாக இருக்குது. அதனால் இறுதி வரைக்கும் சொல்கிறது என்னன்னு சொன்னால் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன தான் பார்க்கலச்சு, இப்படி தான் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு பார்த்தா மகரமான ஆண்களை தவிர வேறு ஆண்களோடு எந்த சூழ்நிலையிலையும் பேசாமல் இருக்கிறதும் அதே மாதிரி ஹிஜாபை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறதை தவிர்த்து வேறு வழியே இல்லை, வேறு செக்யூரிட்டி இல்லை. இது ஏதோ பெண்களுக்கான அடக்குமுறை இல்லை, பெண்களை எதிர்த்து அவங்க சுதந்திரமே இல்லாமல் போட்டு அடுக்கிறது இல்லை, அவங்கள அற்புதமாக பாதுகாத்து வைக்கிற பொக்கிசத்தின் ஒரு பொக்கிசமான ஒரு யுக்தி இது. இதை தவிர வேற வழியே இல்லை. அதனால உங்களுடைய கல்விகளை கொடுக்கும் போது எந்த கல்வி ஸ்தாபனங்கள் உங்கள் பெண்களை படிக்க வைக்கிறீங்க அது எப்படிப்பட்ட கல்வி ஸ்தாபனங்கிறத தெரிஞ்சு நல்ல ஒழுக்கமுள்ள வெறும் பெண்கள் மட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் அதே மாதிரி பணிபுரியக்கூடிய எல்லாருமே பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் பெண்களை விட்டு நல்ல கல்வியுள்ள ஒழுக்கமுள்ள பெண்களை உருவாக்குங்கள் என்று சொல்லி முடிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.